வனாந்திரத்தைப்போல வயல்வெளியாய் மாறப்படுகிற உன்னத ஆவியை என் மேல ஊற்றுந்தப்பா என்று கேளுங்க. அநேகருக்கு சந்தேகம் என்ன தெரியுமா, நான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உண்மைதான், நீ இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனா உன்னத ஆவி உன்னை நிரப்பும் போது நீ இப்படிப்பட்டவனாய் இருக்க மாட்டாய். வேதம் சொல்லுகிறது நீ வேறு மனுஷனாவாய். ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் எப்பொழுது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது. அபிஷேகம் வர்றது வரைக்கும் நீ இப்படிதான் இருப்ப, பேதுரு ஒரு மாற்றம் கிடையாது. வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 32:15. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்திரம் வனாந்திரமாகவே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். கடந்த சில நாட்களுக்கு புதன்கிழமை இரவுல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே பலமாய் வைத்தார். ஆவி ஊற்றப்படும் போது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது, ஆமென், சூழ்நிலை மாறும், எல்லா நிலைமைகளும் மாறும், உன்னுடைய அடையாளமும் மாறும். ஆமென் சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். கடந்த 5 நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட காரியம் அதுதான். பரிசுத்த ஆவியினுடைய அவசியம் என்ன என்பதை நமக்கு தெளிவாய் கற்றுத்தந்தார். ஆவியானவருடைய துணை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்று தந்தார், உணர்த்தினார், புரிய வைத்தார். இந்த நாளிலே, இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீ இருக்கிற சூழ்நிலை அல்லது உன்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம். ஆமா, இந்த வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்றால் வனாந்திரம் வனாந்திரமாகவே தான் இருக்கும். பிரச்சனை பிரச்சனையாகவே தான் இருக்கும். இல்லாமை இல்லாமையாகவே தான் இருக்கும். குறைவு குறைவாகவே தான் இருக்கும். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பின்பு அப்படி இருக்காது. வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். உண்மையில வனாந்திரம் என்றால் என்ன? வேதத்தில் அதற்கான அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழகான ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வனாந்திரம் என்றால் என்ன என்பதை குறித்து எரேமியா 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே தெளிவாக இதுதான் வனாந்திரம் என்று நம்மால் கண்டுகொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். எரேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம்.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தரவெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் அவாந்தரவெளி வேஸ்ட்லேண்ட் அது அவாந்தரவெளி வனாந்திரத்தை குறித்து இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அது அவாந்திர வழி அது பள்ளங்கள் உள்ள தேசம் வறட்சியும் வறட்சி மரண இருளும் உள்ள தேசம் மரண இருள் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தி வந்தவருமாகி வனாந்திரம்னா என்ன அது ஒரு மனுஷனும் குடியிருக்க முடியாத இடம் மரண இருள் வேஸ்ட்லேண்ட் பள்ளமுள்ள இடம் வறட்சி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் நான் வேண்டா என் வாழ்க்கை வறட்சி நிறைவென்று ஒன்றுமே இல்லை நான் பிரயாசப்பட்டும் பலன் இல்லை இதுதான் வனாந்திரம் ஒரு மனிதனும் கடவாது அந்த ஒரு மனுஷனும் குடியிராமலும் ஒருத்தர் கூட என் கூட இருக்க விரும்பல அறிமுகமானவர்கள் கூட தெரியாதவர்கள் போல தெரிகிறார்கள் இதுதான் வனாந்திரம் அறிமுகமானவர்கள் கூட தெரியாதவர்கள் போல போகிறார்கள் இதுதான் என்னுடைய வாழ்க்கை மரண இருள் இன்னைக்கா நாளைக்கா தெரியல இந்த திரி இப்ப அணையுமோ அணையுமோ பயம் அவாந்திர வழி எதற்கும் பிரயோஜனமற்ற நிலைமை இதுதான் வனாந்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களை பார்த்துதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசும்படி ஏவி கொண்டிருக்கிறார் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் ஆனால் ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி என்றால் ஐயோ நான் வனாந்திரமா இருக்கிறேனே என்று புலம்புவதை விட இந்த வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிற அந்த ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க ஓ நான் இப்படி இருக்கிறேனே எதற்கும் உதவாதவனாய் ஒன்றுமில்லாதவனாய் ஆமேன் ஒருவரும் ஏறெடுத்து கூட பார்க்க விரும்பாதவனாய் இப்படிப்பட்ட ஆமேன் ஒரு மரண இருள் சூழ்ந்த நிலையில நான் இருக்கிறேனே என்று புலம்புவதை விட்டு விட்டு இந்த வனாந்திரத்தை ஏதனை போல இந்த வனாந்திரத்தை ஆமேன் செழிப்பான வயல்வெளியாக மாற பண்ணுகிற உன்னத ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பா என்று நீ கர்த்தரை நோக்கி கேட்பாயானால் இந்த வார்த்தையை நீ சுதந்தரிப்பாய் வனாந்திரம் செழிப்பு வயல் வழியாக மாறும் இப்படி அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்குங்க ஏசாயா 35:1 சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்திரம் புஷ்பத்தை போல செழிக்குமா ஏசாயா 41:18 சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்திரம் தண்ணீர் தடாகமாக மாறுமா ஏசாயா 41:19 சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு வனாந்திரத்தில் விருட்சங்கள் கேதுரு மரங்கள் தேவதார் விருட்சங்கள் முளைக்கும் ஏசாயா 51:3 சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அதன் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற பண்ணுவாராம் இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வாழ்க்கையோ இன்னும் வனாந்திரம் இன்னைக்கு அநேகருடைய டைரி எடுத்து பார்த்தா வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தமா இருக்கு வனாந்திர புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்திர தண்ணீர் தடாகமாக மாறும் வனாந்திரத்தில் விருட்சங்கள் முளைக்கும் வனாந்திரம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தமா இருக்கு ஆனா வாழ்க்கையை பார்த்தா வனாந்திரம் ஆமே டைரியில வாக்குத்தத்தம் இருக்கு பைபிள்ல வாக்குத்தத்தம் இருக்கு வாழ்க்கையோ வனாந்திரம் இந்த வார்த்தை பேசப்படும் போதே அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறது இருதயம் வார்த்தைக்கு நேராகிறது கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார்கள் நிச்சயத்தோடு உங்கள் கவனம் கூர்மையாகிறதை நான் உணர்கிறேன் ஆவியில வாக்குத்தத்தத்துக்கு குறைவில்லை வாக்குத்தத்தம் இல்லாத வனாந்திரம் அல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து கொண்டு வந்தார் ஆனால் நடந்ததோ வனாந்திரம்
வனாந்திரம் ஓ ஏன் ஆண்டவரே இந்த வனாந்திரம் இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இதுதான் ஏன் அப்பா இந்த வனாந்திரம் எனக்கு அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்துதான் இந்த வார்த்தை ஏன் இந்த வனாந்திரம் என்று புலம்புவதை விட்டுவிட்டு இந்த வனாந்திரத்தை ஏதனை போல மாற பண்ணுகிற செழிப்பான வயல்வெளியாய் மாற பண்ணுகிற உன்னத ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பா என்று கேளுங்க. அபிஷேகமே உன் அடையாளத்தை மாற்றும். அப்போஸ்தலர்கள் சீஷர்களிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதானே சொன்னார் லூக்கா 24:49ல. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அபிஷேகம் வர்றது வரைக்கும் நீ இப்படிதான் இருப்ப பேதுரு, ஒரு மாற்றம் கிடையாது. அபிஷேகம் வர்றது வரைக்கும், உன்னத ஆவி வந்து உன்னை தொடுறது வரைக்கும், நிரப்புறது வரைக்கும் பேதுருவே உன்னால ஜொலிக்க முடியாது. யோவானே உன்னால ஜொலிக்க முடியாது. யாக்கோபே உன்னால ஜொலிக்க முடியாது. நீ இப்படிதான் இருப்பாய். ஆனா ஆவி வந்ததுக்கு அப்புறம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளா இருக்க முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் இந்த வனாந்தரம் வனாந்தரமாக தான் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆமா. ஏதோ உணர்ச்சி வசப்படுத்தவோ அல்லது ஏதோ ஒரு வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு ஆண்டவரை மாத்துங்கப்பான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அநேகர். சத்தியத்தை நான் உங்கள் மத்தியில சொல்லி கொண்டிருக்கிறேன். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வனாந்திரம் வனாந்திரம் தான். வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் வாக்குத்தத்தங்களை சொன்னேன். இதே போலதான் அநேக வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு இத்தனை ஆண்டுகள் ஆமே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஓகே, என்ன ரிசல்ட்? வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே. கையில வாக்குத்தத்தம், வாயில வாக்குத்தத்தம், நினைவுல வாக்குத்தத்தம், சிந்தையில வாக்குத்தத்தம், இருதயத்துல வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தான் இதுவரை கொண்டு வந்தது. ஓகே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஓ அதுவா, அது வனாந்திரம். வனாந்திரம் செழிப்பாய் மாறணும். வனாந்திரம் செழிப்பாய் மாறணும்னா அபிஷேகம் ஊற்றப்படணும். உன்னதத்திலிருந்து இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டவும் தெளிவுமாய் உணர்த்துகிற காரியம் இன்னைக்கு எது அவசியம், அதை ஜனங்கள் தேடுவதை விட்டுவிட்டு அநித்திய மாணவிகளுக்காக மிகவும் கவலை கொண்டு அதற்காகவே ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். எதுங்க அவசியம்? இந்த வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிற வல்லமை தேவ ஆவியானவருக்கு உண்டு. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியின் மேல் அவர் அசைவாட ஆரம்பித்ததும் இருள் விலகி வெளிச்சம் உண்டாகி அது நடுவில் ஒரு ஏதேனை சிருஷ்டித்த அதே வல்லமையின் ஆவியானவர் இன்று நம்முடைய வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளியாய் மாற்ற உண்மையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறேன். ஏசாயா 29:17. ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்ச காலத்தில் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக என்னப்படும். கொஞ்ச காலத்துல இதுக்கு ரிலேட்டடான வசனம் தான் ஏசாயா 32:15. நாம எடுத்த வார்த்தை அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னதத்திலிருந்து ஆவி வரும்போது வனாந்திரம் செழிப்பான வயல் வழியாக மாறும். ஏசாயா 29:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் கொஞ்ச காலத்துல அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அங்க வந்து முடியுது பாருங்க. ஏசாய 29:17 சொல்லப்பட்ட வார்த்தை, ஏசாய 32:15 அதுக்கான சரியான ஆன்சர் கிடைக்கிறது. எவ்வளவு காலத்துல, இன்னும் எவ்வளவு நாள்ல? ஏ, உன் மேல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும், ஊற்றப்படும் வரைக்கும், உன்னத ஆவி உண்மையில் ஊற்றப்படும் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச காலத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல என்ன சொல்லுவார்? அப்போஸ்தலர் 1:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது, அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே கொஞ்ச காலத்துக்குள்ளே, இன்னும் கொஞ்ச காலம். ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், என்ன அந்த கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன உண்டாகும், என்ன திடீர்னு எனக்குள்ளே மாற்றம் உண்டாக, அப்படி என்ன நடக்க போகிறது? என்ன நடக்க போகிறது என்றால், பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அன்பான வாலிப சகோதரா சகோதரி, அன்பான விசுவாசிகளை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த வனாந்தரத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று இந்த வார்த்தையை, ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல், வாக்கு தத்தத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியாது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்ன செய்கிறாராம்? அவருக்குள் இருக்கிறதை எடுத்து நமக்கு கொடுக்கிறார். யோவான் 16:16 நீங்கள் படிக்கும் போது தெரியும், சத்திய ஆவியான தேற்றரவாளன் என்ன செய்கிறார்? ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். என்னுடைய அவருக்குள்ளே என்ன இருக்கு? அவருக்குள்ளே க்ளோரி, அவருக்குள்ளே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். வாக்குத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது உங்களை ஏமாற்றுவதற்கல்ல, அதை நீங்கள் சுதந்திரிப்பதற்காக. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோர் செழிப்பான வயல்வெளியாக மாறும். நாம எப்படி மாறும்? ஆமா, இன்னைக்கு அநேகருக்கு சந்தேகம் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உண்மைதான், நீ இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனால் உன்னத ஆவி உன்னை நிரப்பும் போது நீ இப்படிப்பட்டவனாய் இருக்க மாட்டாய். வேதம் சொல்லுகிறது, நீ வேறு மனுஷனாவாய். ஓ க்ளோரா தடராமா கரமா. ஓ ஜீசஸ், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று எசேக்கியேலை பார்த்து ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டார். ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அவன் சொன்னார், ஆண்டவரே, அது எனக்கு எங்க தெரியும்? அது உமக்கு தான் தெரியும், அது உமக்கே தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்ன போது, ஆமே கர்த்தர் சொல்லுவார் அவரை பார்த்து, அதை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. அவன் தீர்க்க தரிசனம் பேசும்போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தது. ஆமென். ஆனாலும் ஆவி இல்லாதபடியினாலே ஆமென் அது நிற்க முடியவில்லை. உலர்ந்த எலும்புகள், இது உயிரடையுமா, இது உயிரடையுமா? இப்போ எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன பார்த்து கொண்டிருக்கிறான்? இது உயிரடைந்தாலே பெரிய சாட்சி. ஆமென். இது உயிரடைந்தாலே பெரிய சாட்சி. இது உயிரடைமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஆவி வந்தது, வேதம் சொல்லுகிறது, ஆவி வந்து அவர்களை உட்பிரவேசித்ததும் அவைகள் உயிரடைந்தது மாத்திரமல்ல, காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்கு, இவன் உயிரடைவானா, இவள் உயிரடைவாளா, இந்த தாழ்விலிருந்து எழும்பிடுவானா, இந்த மங்கின நிலையிலிருந்து கொஞ்சம் எழும்பிடுவாங்களா, நீ
உயிரடைகிறது ஆமே உனக்கு வாழ்வதற்கான ஆமே மூணு வேளை நீ சாப்பிடுறது உனக்கு பெரிய சாட்சியா இருக்கலாம் ஆனா இயேசுவின் நாமத்தில் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது கேள் நீ உயிரடைந்தால் போதும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை உயிரடைய பண்ணுவதற்காக மாத்திரமல்ல என் ஆவியை ஊற்றுவது உன்னை காலூண்டி மகா பெரிய சேனையாய் நிற்க வைப்பதற்காக ஆமே ஊடாராமா சேகரமா ஓ ஹல்லேலூயா நம்முடைய வியூ என்னங்க உயிரடைந்தா போதும் எப்படியாவது வாழ்ந்தா போதும் எப்படியாவது நடந்தா போதும் என் பிள்ளைக்கு எப்படியாவது ஆமே ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் எப்படியாவது எப்படியாவது இது நம்முடைய ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி நமக்கு தெரியும் நம்ம திராணி நமக்கு தெரியும் சூழ்நிலை பாதகமாகும் போது அதற்கு ஏற்றார் போலதான் நம்ம யோசிக்க முடியும் அதற்கு ஏற்றார் போலதான் யோசிக்க முடியும் அவர் அப்படி அல்ல உயிரடையுமான்னு கேட்டுட்டு சேனையா நிறுத்துறாரு பாத்தீங்களா அதுதான் என் ஆண்டவர் ஆமே நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் அவர் சொன்னதுக்கு குறைச்சி செய்ய மாட்டார் கூடுதலா தான் செய்வார் ஆமே ஆமே ஹல்லேலூயா அவர் அஞ்சு தருவேன்னு சொன்னா அஞ்சு தருவார் அல்லது ஐம்பது தருவார் கண்டிப்பா நாலு தர மாட்டார் ஆமே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க ஆமே இல்லப்பா அஞ்சு தரணும்னு ஆசைதான்ப்பா எனக்கு இப்ப நாலு தான் இருக்கு வாங்கிக்கோ மீதி ஒண்ணு நான் அப்புறமா தரேன் இப்படி சொல்றதற்கு அவர் மனிதர் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே இந்த எலும்புகள் உயிரடையுமா எசைகள் பார்த்து கொண்டிருக்கிறார் இது உயிரடையுமா உயிரடையுமா அப்போ அந்த உலர்ந்த எலும்புக்கு உயிர் வந்தாலே எசேக்கியல் கண்களுக்கு பெரிய சாட்சி பெரிய சாட்சி ஹல்லேலூயா ஆமா இன்றைய நிலையிலிருந்து நாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல கால் எடுத்து வைத்தாலே நமக்கு அது பெரிய சாட்சி ஆமாவா இல்லையா இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம கால் எடுத்து வைத்தாலே அது நமக்கு பெரிய சாட்சி பெரிய சாட்சி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நம்ம அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது எசேக்கியலும் இந்த உலர்ந்த எலும்புகளை அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவி உட்பிரவேசித்த போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட போது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது மாத்திரமல்லாமல் கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது ஆமே எதற்காய் காத்திருக்கிறோம் எதற்காய் காத்திருக்கிறோம் கொரோனா எப்ப முடியும்னு காத்திருக்கிறோமா லாக்டவுன் எப்ப முடியும்னு காத்திருக்கிறோமா இந்த காலம் மாறி இனி செழிப்பான காலம் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறோமா ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை எதற்காய் காத்திருக்க வேண்டும் தெரியுமா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பரிசுத்த ஆவி உண்மையில் வரும்போது நீ ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படும் போது உன்னுடைய பழைய நிலைமை மாறும் நீ வேறு மனுஷனாவ உன்னுடைய அடையாளம் மாற்றப்படும் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரங்களிலிருந்து ஆமே நான் அந்த சம்பவத்தை சுருக்கமாய் சொல்லி ஆமே அபிஷேகம் ஒருவனை எப்படி மாற்றுகிறது என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன் சவுல் கீஸ் என்கிற ஒரு மகா பராக்கிரமசாலியான ஒரு மனிதனுடைய மகன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போகிறது இந்த சவுலும் சிலருமாக தேடி போகிறார்கள் கழுதை காணவில்லை சில நாட்களாகி கழுதை காணாமல் போனதும் சவுல் சொல்றாரு கூட இருக்கிறவங்களை பார்த்து இப்போ என் தகப்பன் கழுதை காணாததை குறித்த கவலைகளை விட்டுட்டு கழுதைகள் காணாததை குறித்த கவலைகளை விட்டுட்டு நம்ம காணலாம தேடிட்டு இருப்பாரு அதனால நம்ம திரும்பி போயிடலாம் அப்படி சொல்லும் போது கூட இருந்த வேலைக்காரர்கள் ஒருவன் சொல்லுவான் வாசியுங்கள் அந்த வசனத்தை ஐந்தாவது வசனம் ஒன்று சாமுவேல் ஒன்பது ஐந்து
அவர்கள் சூப் எனும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு ஆறாவது வசனத்தை வாசிங்க ஆறாவது வசனம் அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அவன் சொல்லுகிறான் சாமுவேலை குறித்து அறிமுகப்படுத்துகிறான் ஒரு தேவனுடைய மனிதர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதை எல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நமக்கு அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்று சொல்லும்போது இவன் சொல்லுகிறான் ஞான திருஷ்டிக்காரன் அதுக்கப்புறம் தான் தீர்க்க தரிசிங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டது அப்படி ஒரு தீர்க்க தரிசி கிட்ட போனோம்னா நம்ம வெறுங்கையே போக கூடாதே கொடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லும்போது வேலைக்காரன் சொல்கிறான் என் கையில் கால் சைக்கிள் வெள்ளி இருக்கிறது இது கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவங்க புறப்பட்டு போறாங்க யாரை நோக்கி சாமுவேலை நோக்கி ஆமென் இவங்க போறாங்க நல்ல கவனமா கேளுங்க சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நடக்குதுன்னு நமக்கு புரியாது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதனால சம்பவித்ததுன்றே தெரியாது ஆனால் திரும்பி பார்த்தால் ஒன்று தெரியும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருப்பது சவுலுக்கு சாமுவேலையும் தெரியாது கர்த்தரையும் தெரியாது கர்த்தரை தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது ஆவியானவரை குறித்த அறிவு அவனுக்கு கிடையாது அதெல்லாம் தூரமா இருந்தவன் அவனுக்கு கவலை ஒன்றுதான் என் தகப்பனுடைய கழுதைகள் காணவில்லை அவனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு நேரா புறப்பட்டு போகிறான் சாமுவேல நோக்கி போகிறான் என்ன நம்பிக்கையில போகிறான் தெரியுமா அவர் பெரியவர் அவர் தேவ மனிதர் அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும் எனக்கு வேண்டிய வழிய அவர் காட்டுவார் இந்த நம்பிக்கையில தான் சாமுவேல் இடத்தில் போகிறான் வெறுங்கையா போக கூடாதுன்னு சொல்லி தன் கூட இருக்கிற வேலைக்காரர்கள் ஒருவன் கையில் இருந்த கால் சைக்கிள் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு போகிறான் என்ன நம்பிக்கையில தேவ சமூகத்தை நோக்கி போகிறான் அங்கு ஒருவர் இருக்கிறார் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அவர் தேவனுடைய மனிதர் அவர் பெரியவர் போக வேண்டிய வழி அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் இந்த நம்பிக்கையில இந்த நிச்சயத்தோடு சாமுவேல் இருக்கிற இடத்தை நோக்கி சவுலும் அவனுடைய வேலைக்காரர்களும் செல்லுகிறார்கள் நான் இதை சொல்லும் போது ஒரு வார்த்தை கேட்கிறேன் நாம் எந்த நம்பிக்கையில் கர்த்தரிடத்தில் வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அல்லது ரட்சிக்கப்பட்டேன் அல்லது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆராதிக்கிறாங்க அதனால நானும் ஆராதிக்கிறேன் இப்படி போறோமா நம்முடைய நம்பிக்கை என்ன நல்ல கவனிங்க ஆண்டவர் சமூகத்தில் வந்த பிறகு யார் யார் வந்திருக்கா எப்பொழுது வந்தார்கள் என்று பார்க்கிறவர் அல்ல அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே நாத்தான் வேலை பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னமே நான் உன்னை கண்டேன் எப்படி வருகிறோம் என்ன நம்பிக்கையில வருகிறோம் இதை கர்த்தர் பார்க்கிறார் நம்முடைய நம்பிக்கை என்ன இங்கே சாமுவேலுடைய நம்பிக்கை சவுலுடைய நம்பிக்கை என்ன சவுலுக்கு கூட்டப்பட்ட நம்பிக்கை என்ன சாமுவேல் பெரியவர் சாமுவேல் தேவ மனுஷன் அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அவர் நமக்கு வேண்டிய வழியை காட்டுவார் இந்த நம்பிக்கையில புறப்படுகிறார் தேவனை ஆராதிக்கிற சபையை நம்முடைய நம்பிக்கை என்ன எத்தனை பேர் சொல்வீங்க நான் எங்கே போகிறேன் தெரியுமா என் தேவன் பெரியவர் அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் எனக்கு வேண்டிய வழியை அவர் காட்டுவார் இந்த நம்பிக்கையில எத்தனை பேர் ஆராதிக்க கூடுகிறோம் இந்த நம்பிக்கையில எத்தனை பேர் ஆராதிக்க கூடுகிறோம் ஏதோ வரோம் அங்க ஏதோ சொல்லுவாங்க கேட்போம் போவோம் இன்னும் அவனுக்கு அந்த வெளிச்சம் ஒண்ணுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது அவன் கழுதையை தேடி போனவன் கழுதைகளுக்கு இது பேர் இருந்து அந்த பேரை சொல்லி சொல்லி கூட்டு போயிருப்பான் ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை என்ன அவர் பெரியவர் அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் நமக்கு வேண்டிய வழிய அவர் சொல்லுவார் இதை கேட்டதும் அவன் மீண்டும் தகப்பனிடத்தில் தகப்பனிடத்தில் திரும்பி போகாமல் ஆமென் சாமுவேல் இடத்தை சாமுவேலை நோக்கி போகிறான் அவனுக்கு நம்பிக்கையை பார்த்தீங்களா நாங்கள் போனால்
எனக்கு வேண்டிய வார்த்தைகள் சொல்லப்படும், எனக்கு வேண்டிய வழி காண்பிக்கப்படும். தேவ சமூகத்திலே நித்தம் அவருடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் கொடுக்கப்படும், அவர்களுக்கு வேண்டிய வழியும் காண்பிக்கப்படும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அவன் வருகிறான் பாருங்கள். வரும்போது வழியிலே 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அடுத்த வசனம். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள், தீவிரமாய் போங்கள், இன்றைக்கு ஜனங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால், பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு தீவிரமாய் போங்கள். விசாரித்து விசாரித்து போகிறார்கள். போகும்போது ஒரு பெண்கள் கூட்டத்தில் விசாரிக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் தீவிரமாய் போங்கள். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இதுவே இரட்சணிய நாள், இதுவே நீ பெற்றுக்கொள்ளும் காலம். இயேசு சொன்னார், அவர் மகிமை அடைந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று. ஆமேன். அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வேளையில சொன்னார், இன்னும் சில நாளைக்குள்ளே, கொஞ்ச நாளைக்குள்ளே. எனவே இப்பொழுது நீ அசதியா இருந்து விடாதே. இப்பொழுது அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். விட்டு விடாதே, விட்டு விடாதே. சீக்கிரமாய் போங்க, தீவிரமாய் போங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கடந்த நாள் ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார்னா, பிரதர் முடிந்ததே தவிர ஆவியானவர் நிரப்புறதை நிறுத்தல. அவர் நிரப்புறதை நிறுத்தல. அதனால விட்டுறாதீங்க, தீவிரப்படுங்கள், தீவிரப்படுங்கள். உங்கள் ஜபத்தை அதிகப்படுத்துங்கள். அஞ்சு நாள் மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா, நடத்தின மீட்டிங் தான் முடிஞ்சதே தவிர உடனே ஆவியானவரை நிறுத்துறதை ஸ்டாப் பண்ணிட்டு நீ அடுத்த மீட்டிங் வரட்டும் அப்படி அவர் வெயிட் பண்ண மாட்டார். அவர் மனிதன் அல்ல. வான் தாகமா, ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தீவிரப்படுங்க. இன்னைக்கு நான் இயேசு நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது என் ஆவியில நான் பலன் கொண்டு சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் தேவ மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு தீவிரமா போங்க, தீவிரமா போங்க. ஆமென். அதுவரை சாமுவேலை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி போய்கொண்டிருந்த சவுலை, ஆமென், ஒரு கூட்டம் பெண்கள் எப்படி என்ன பண்ண தீவிரப்படுத்துகிறார்கள். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவ ஜனங்கள் நல்ல கவனமா கேட்கணும் இந்த வார்த்தையை. ஆமென். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் பேசுவேன். நான் சரித்திரத்துக்குள் போக எனக்கு தெரியாது. எனவே அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்தில் பேசுவேன். ஒரு தேவ பிள்ளைகள், ஆமாம், நம்மிடத்தில் ஒருத்தங்க வரும்போது, நம்மிடத்தில் ஒரு காரியத்தை விசாரிக்கும் போது, நம்முடைய வார்த்தைகள் அவர்களை தேவ சமூகத்தை நோக்கி தீவிரித்து செல்லும்படியான வார்த்தைகளை தான் இருக்கணும். நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாமே, அவர்கள் இதுவரை அவங்க 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆண்டவரை நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னா, இனி அவங்க 11 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டராவது வேகம் இன்னும் அவர தண்ணி எடுக்க போகிற பெண்கள் அவனிடத்துல பேசும்போது அவன் இன்னும் தீவிரப்பட்டு சாமுவேலை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி செல்லும்படி காணப்பட்டது என்றால், ஒரு தேவ பிள்ளைகள் அவன் எப்படி நாம் காணப்பட வேண்டும்? இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஏன் சாட்சிக்கு வரல? அது இன்னார் இப்படி சொன்னாங்க அதனால வரல, அது இன்னார் வாராங்க அதனால வரல, இன்ன என் கூட தான் பந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்க அன்னைக்கு இப்படி என்ன பேசிட்டாங்க, இனி நான் அவங்க இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள்.
அவன் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், அதாவது ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஆரம்பத்தில், நான் அடுக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட வைத்த விண்ணப்பங்கள் ஒன்று என்னன்னா, ஆண்டவரே என்னால் ஒருத்தங்க ரட்சிக்கப்படலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே என்னால் ஒருத்தங்க இடறி போயிடக்கூடாது. இதனுடைய அறியாமையில் ஆரம்பத்தில் இந்த பயம் எனக்கு இருந்துச்சு. ஆண்டவர் என்னால் ஒருத்தங்க ரட்சிக்கப்படலைனாலும் பரவாயில்ல, என்னால் ஒருத்தங்க இடறி போயிடக்கூடாது. நம்ம கிட்ட ஒருத்தங்க பேசும்போது தேவனை நோக்கி அவங்க தீவிரமாய் போகத்தக்க அந்த வாஞ்சையை நம்ம ஊட்டணும், வாஞ்சையை ஊட்டணும். இவங்க சொன்ன வேர்டு சிம்பிள் வேர்டு, நீங்க போங்க, இன்னைக்கு போங்க, இன்னொரு நாள் நோ விட்டுறாதீங்க, இன்னைக்கு போங்க, இன்னைக்கு போங்க, நீங்க பாப்பீங்க. என்ன நம்பிக்கையை பாத்தீங்களா? நம்பிக்கை ஊட்டுறாங்க பாருங்க. வேலைக்காரன் சவுலுக்கு நம்பிக்கையை ஊட்டுறான், தண்ணீர் எடுக்க போன பெண்கள் அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கறாங்க. நீங்க போங்க, இன்னைக்கு போங்க, என்கரேஜ் பண்ணி அவனை தேவ சமூகத்தை நோக்கி செல்ல உதவுகிறார்கள். சபை இதை செய்யணும். நம் நிமித்தம் யாராவது தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிருக்கிறார்களா யோசித்து பார்க்கணும். சிலர் தூரம் போறதற்காக காரணங்களை கண்டுபிடிப்பார்கள், அப்படிப்பட்டவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம் நிமித்தமாக, நம்முடைய செயலின் நிமித்தமாக, நாம் நம்மளுடைய கடுமையான வார்த்தைகள் நிமித்தமாக, கிட்ட வந்தவன் கிட்ட நெருங்கி வரும்போது விலகி போகிற நிலைமையில நாம் காணப்பட்டிருக்கிறோமா? ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நான் அன்பாய் சொல்லுகிறேன், நம் நிமித்தம் ஒருவரும் இடறக்கூடாது என்கிற விஷயத்துல அனுதினமும் நம்முடைய கடைசி வரைக்கும் நாம் பயத்தோடும் ஜாக்கிரதையோடும் காணப்பட வேண்டும். இங்கே இவனை துரிதப்படுத்துகிறார்கள், இவனை தீவிரப்படுத்துகிறார்கள், இவன் வேகமாய் போகிறான். சாமுவேலை எப்படியாவது பார்த்துடணும், தேவ சமூகத்தில் போய் எனக்கான வார்த்தைகள், நான் போக வேண்டிய வழியை நான் கேட்கணும்னு சொல்லி தீவிரமாய் போகிறான். இவன் ஒரு புறம் தேவ சமூகத்தை நோக்கி சாமுவேல் நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது, இவன் வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது. அதுதான் 15 வாசிங்க. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே, கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடி. நல்ல கவனமா கேளுங்க, சவுல் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசிட்டாரு, இப்படி ஒருவன் வருவான். சிம்பிளா புரியும்படி சொல்றேன், அவனை நீ அழைப்பித்து அபிஷேகம் பண்ணணும். நான் இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அநேக காரியங்கள் நடப்பது நமக்கு புரியாது, நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆமென், அவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்க மாட்டார். சில நேரத்தில் அவர் சைலண்டா இருந்தாலும் அவர் நமக்காக சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறார். இது எதுவுமே தற்செயலாய் நடந்தது கிடையாது, ஏற்கனவே கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசிட்டார், சாமுவேல் இடத்துல பேசிட்டார், இப்படி ஒருவன் வருவான் நாளைக்கு. சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னமே, அப்ப எல்லாவற்றையும் முன்னறிந்தவர் ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது, நாளை எனக்கு என்ன நடக்கும், நாளை நான் எதை சந்திக்க போறேன், நாளைய நாள் எனக்கு இனிதான நாளை அமையுமா, அல்லது வேதனையான நாளை அமையுமா, அல்லது போராட்டமான நாளை அமையுமா, அல்லது துக்கமான நாளை அமையுமா, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை இம்மட்டும் நடத்தின என் தேவனுக்கு என்னுடைய நாளை தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எசேக்கியேல் 14:23 வசனத்தின் கடைசி 3 வாசிங்க. எசேக்கியேல் 14:23 வசனம், அதாவது கடைசி வசனத்தின் கடைசி 23 வசனத்தின் கடைசி 3 நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை. ஒன்னு செஞ்சிட்டு சாரி கேட்கிறவர் அல்ல ஆண்டவர். தெரியாம பண்ணிட்டேன்பா, நான் இப்படி எதிர்பார்க்கல, நான் இன்னொன்னுதான் நடக்கும்னு இதை செஞ்சேன், ஆனா இப்படி ஆயிட்டேன் உன் லைஃப்ல, சாரிப்பா, இப்படி கேட்கிறவர் அல்ல.
என்னுடைய நாளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமே, glory. அப்படி என்றால் ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன், இன்று சிலவற்றை தொலைத்து அழுகையோடு சவுலை போல தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், நாளை மேன்மையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று நான் சிலவற்றை தொலைத்து இந்த சவுலை போல அழுகையோடு வேதனையோடு கவலையோடு நீ சுற்றி கொண்டிருக்கிறாய். ஆமென். உனக்கு வேண்டிய வார்த்தையும் உனக்கான வழியும் ஆலோசனையும் இன்றும் காணப்படவில்லை, ஆனாலும் ஆண்டவரே நீங்க சைலண்டா தான் ஆண்டவரே இருக்கிறீங்க. எனக்கு நீ எதுவுமே பேசலி ஆண்டவரே, தொலைந்ததும் காணப்படவும் இல்லை ஆண்டவரே. நான் தேடாமல் இருந்தால் சரி ஓகே, நான் பிரயாசப்படுகிறேனே, என் பிரயாசத்துக்கு பலன் ஒன்றுமில்லையே, இப்படி நான் தொலைத்து இப்படி நான் இழந்து காணப்படுகிறேன் என்று கவலையோடு வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உன்னுடைய நாளை விசேஷமாய் இருப்பதை அவர் அறிந்தபடியாலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் அன்பின் நிமித்தமாய் அமைதியாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஆமென். இவன் போகிறார். ஆமென். வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே தற்செயல் கிடையாது, எதுவுமே தற்செயலாக கிடையாது. ஐயோ இப்படி பண்ணாம இருந்திருந்தா, எதுவுமே தற்செயல் கிடையாது. சர்வத்தையும் அறிந்தவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய நேற்று, என்னுடைய இன்று, என்னுடைய நாளை அறிந்திருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். சர்வத்தையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவரை நான் ஆராதிக்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நல்ல கவனிங்க, இவன் கழுதைகளை தேடுகிறான். சவுலுடைய தகப்பன் சவுலை கழுதைகளை தேட அனுப்பும் போது சவுல் தோன்று முன்னமே சவுலை தெரிந்து கொண்டவர் சாமுவேல் இடத்துல சவுலை குறித்து வார்த்தைகளை சொல்லி சவுலை தேடும்படி சவுலை கண்டெடுக்கும்படிக்கு அவர் ரெடி பண்ணுகிறார். ஆமே. தேடி வந்தவர், தெரிந்து கொண்டவர், நீ சிலவற்றை தொலைத்து தொலைந்து ஐயோ நான் அதை இழந்து போயினே, இதை இழந்து விட்டேனே, இனி எவ்வளவுதானா, இனி வனாந்திரம் தானா, உன்னை புலம்புவதற்கல்ல இந்த சூழ்நிலையில் நடத்துவது. இந்த வனாந்தரத்தை ஏதனை போல மாற்றி செழிப்பான வயல்வெளியாய் மாற்றி உன்னை சாட்சியாகி எந்தெந்த கண்கள் ஆமே உன்னை தூக்கி போட்டதோ, உன்னை காண விரும்பாமல் திரும்பி திரும்பி சென்றதோ, அத்தனை கண்களுக்கு முன்பாக உன்னை சாட்சியாய் நிறுத்துவதற்கு. எதுவும் தற்செயலாய் நடப்பதல்ல சகோதரா, எதுவும் தற்செயலாய் நடப்பதல்ல சகோதரி. சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னமே சாமுவேல்ட்ட கர்த்த டீட்டெயிலா பேசிட்டார். சவுல் வந்தா வந்ததும் ஆமே நல்ல கவனமா கேளுங்க, சவுல் வந்தது எதற்காக தெரியுமா? தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை அவர் சொல்லணும். என் இருதயத்தில் உள்ளது தெரியணும். அதாவது அந்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனம். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். நீ எதை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? எதை குறித்த கேள்விகள் உன் இருதயத்தில் இருக்கிறது? எதை குறித்த சந்தேகங்கள் இருக்கிறது? எல்லாவற்றுக்குமான விடை தேவ சமூகத்தில் உண்டு. ஆமென். என் இருதயத்தில் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் நீ கூகுள்ல தேடினாலும் கிடைக்காது. ஆமென். பெரிய பெரிய டாக்டர்ஸ்ட போய் ஆலோசனை கேட்டாலும் உனக்கு கிடைக்காது. எங்க போய் யார்கிட்ட போய் கேட்டாலும் கிடைக்காது. ஆனா தேவ சமூகத்துல உன் இருதயத்தில் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. ஆமென். அடுத்து அவர் சொல்றார் பாருங்க, 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன 20வது வசனம், கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. கழுதை கிடைக்குமா கிடைக்காதா இந்த கேள்வியோடு தான் போயிருக்கிறான். சாமுவேல் சொல்ற அவைகள் அகப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? கவலையோடு போனா கவலை தீர்ந்தது. ஆமே. கழுதைகளை குறித்த கவலையோடு போனா இங்கே பதில் வருது, கழுதைகள் அகப்பட்டது, கவலை தீர்ந்தது. தேவ சமூகம் ஒன்றே கவலைகள் மாறுகிற இடம்.
Amen. கவலைகள் மாறுகிற இடம் புலம்பல் களிப்பாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். அழுகை அமை மகிழ்ச்சியாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். முச்சடிக்கு பதிலாய் தேவதார விருட்சம் முளைக்கிற இடம் தேவ சமூகம். துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். பலவீனன் பலவானாய் மாறுகிற இடம் தேவ சமூகம். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் இரு. எனவேதான் வேதம் சொல்லுகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். வேற எங்கேயும் போகாதீங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை தன்னுடைய காரியத்தை உலகத்துக்கு முன்பாக கொண்டு போய் போட மாட்டாங்க. முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் அவைகள் பீறி போட்டு விடும். உன்னுடைய சீக்கிரட்டை உன் இருதயத்துல உள்ளதெல்லாம் அவன் க்ளோஸா பழகுறாங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் போய் ஓபன் பண்ணாத. ஆமை அந்த வார்த்தைகள் நீ போட்ட நீ கக்கின அந்த வார்த்தைகளை அவர்கள் பீறி போட்டு விடுவார்கள் என்ற ஒரு நாள். அதன் பிறகு ஐயோ இப்படி சொல்லிட்டேனே இப்படி சொல்லிட்டேனே, இது வெளியே தெரிஞ்சா வெளியே தெரிஞ்சா வெளியே தெரிஞ்சா. உன்னுடைய சீக்கிரட்டு அவர்கிட்ட சொல்லு, சீக்கிரட்டாவே இருக்கும். அது மாத்திரமல்ல அந்த கவலை எல்லாம் மாறிடும். ஆமென். ஆமென். அழகான பாடல் உண்டல்ல, என்னை விட்டு கொடுக்காதவர் யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நம்முடைய சூழ்நிலை நம்முடைய நிலைமை எல்லாம் அறிந்தோம். நம்ம சொன்னது கொஞ்சம் சொல்லாதது நிறைய, அவருக்கு நம்ம சொன்னது மட்டுமல்ல நம்ம சொல்லாததும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சோம். நம்ம விட்டு கொடுக்காமல் எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி கரம் பிடித்திருக்கிற அவரை போல யார் உண்டு? என் கூட சேர்ந்து அந்த ஒரு கோரஸ் பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை. இப்பொழுது பாருங்கள், நல்ல கவனிங்க, அவனுடைய கவலைகளும் தீர்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சவுலை குறித்ததான தேவ திட்டம் தெரிவிக்கப்படுகிறது. ஆமே. சவுலே, இந்த கழுதைகள் தொலைந்தது நீ தேடுற. உன் தகப்பன் வீட்டில் இந்த கழுதை இருக்க வேண்டும் என்று நீ தேடுகிறாய். கர்த்தரோ, சவுலே, இந்த சித்தத்துக்கு உட்பட்டு நீ இருக்க வேண்டும் என்று அவர் உன்னை தேடுகிறார். உனக்கான திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ வர வேண்டும், உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், சாமுவேல் இந்த காரியங்களை சொல்லிவிட்டு பலி மிருகத்தில் சிலவற்றை புசிப்பதற்காக இவனுக்காக அது ஒரு முன்னந்தோடை ஒரு விசேஷித்த ஒரு பகுதியை மாற்றி வைத்திருந்தார். 23-24 வசனங்களை வாசியுங்கள். 1 சாமுவேல் 9:23-24 வசனங்கள். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருந்தது, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. 23 வசனம், நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே. இயேசு நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உனக்குரியதை அவர் வைத்திருக்கிறார். அநேகர் வரலாம் போகலாம், ஆனா உனக்குரியதை இனி ஒருவர் கை வைக்க அவர் விடமாட்டார். இதோ நீ தேவ சமூகத்தில் வந்து நில்லு, தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, தேவன் பாதத்தில் வந்து உட்கார்ந்திரு. அவர் சொல்வார், எப்படி சாமுவேல் சமையற்காரனிடத்தில் கொடுத்து வைத்ததை ஆயத்தம் பண்ணினதை பிரித்து வைத்ததை சவுலுக்கண்டு பிரித்து வைத்த அந்த விசேஷித்த நன்மையை எடுத்து அவனுக்கு முன்பாக வைத்து, இதோ இது உனக்கண்டு வைக்கப்பட்டிருந்தது, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அவனை புசிக்க கொடுத்தாரோ. அதே போல என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குரிய நன்மைகளை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். எனக்குரியது இனி ஒருவன் கை வைக்க விட மாட்டார்.
எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த சாமுவேல் அதை சவுலுக்கு முன்பாக வைத்தாரோ அதே போல நான் நம்பி இருக்கிறேன் தேவன், எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதை, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் என் முன்பாக வைப்பார். நான் அதை காண்பேன், நான் அதை சுதந்தரிப்பேன். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், இவன் அதை புசிக்கிறான். அடுத்து என்ன நடக்கிறது? 25வது வசனம். ஆமே, அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோட பேசிக் கொண்டிருந்தான். இனி நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும், நேரம் அதிகம் போகிறது. ஒரு மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும். அந்த அப்போஸ்தலர்களுக்கு அதுதான் உண்டானது. அவர்கள் என்ன செய்தார்கள்? மேல் வீட்டிலே ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள். ஆமென். சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்காக எருசலேமிலே ஒரு மேல் வீட்டிலே ஏறினார்கள் என்று அப்போஸ்தலர்கள் 1:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சவுல் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவ சமூகத்தில் வந்தான், இருதயத்தில் உள்ள காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அவனை குறித்த தேவன் நல்ல கவனமா கேளுங்க, தேவ சமூகத்தில் ரெண்டு காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். ஒன்று நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள், நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகள், குழப்பங்கள், கவலைகள், இதற்கான பதில் கிடைக்கும். ரெண்டு, நம்மை குறித்து அவருடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். அதுதான் தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ரெண்டு பதில் கிடைக்கும் அப்பா சமூகத்தில் நான் அமரும் போது. ஒன்று, எனக்குள்ளே எழும்புகிற கேள்விகளுக்கான பதில், அதாவது என்னுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களுக்கான பதில் கிடைக்கும். ரெண்டு, அவருடைய இருதயத்தில் என்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாரோ அந்த பதில் கிடைக்கும். Thank you Holy Spirit. என்னுடைய இருதயத்தில் என்ன ஆசை? இது உயிரடையுமா? இது உயிரடைஞ்சாலே பெரிய விஷயம். அவருடைய இருதயத்தில் என்ன தெரியுமா நினைப்பார்? இது உயிரடைந்தால் மட்டும் போதாது, காலூண்டி பெரிய சேனை அடிக்கணும். ஹல்லேலூயா. இதுவேதான் ஆண்டவர் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீ உன்னை பத்தி இப்ப நினைக்கிற தெரியுமா? ஆமென். நான் இன்னும் செய்தியின் ஒரு 30% கூட ஆகல, ஆனா நேரம் பறக்குது. சில வார்த்தைகள் ஆமென் ரேமாவாக வெளிப்படுவதை என்னுடைய ஆவியில நான் அதிகமாய் உணர்ந்து கழி கூறுகிறேன். ஆமென். நீ உன்னை குறித்து நினைக்கிற தெரியுமா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும், லைஃப் செட்டில் ஆயிரும். நான் உன்னை குறித்து நினைக்கிறேன் தெரியுமா? அது பக்கத்துல கூட நீ உன்னை குறித்து நினைக்கிறது வராதுப்பா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ, நீ ஏணி வச்சா கூட உன்னை தொட கூட முடியாது. நான் உன்னை குறித்து நினைக்கிற நினைவு அதுதான்ப்பா எனக்கு உன்னை குறித்து நினைக்கிற நினைவு. ஆமென். எனவேதான் நீ வனாந்திர செழிப்பான இடத்தை பார்த்து ஆவியை ஊற்றுகிறவர் அல்ல. அவர் எங்கே ஆவியை ஊற்றுகிறாரோ அது வனாந்திரமாய் இருந்தாலும் அது செழிப்பான நிலமாய் மாறும். ஒவ்வொருவருக்கும் விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், விரும்புறியா? உன்னை குறித்து இருதயத்தில் அநேக கேள்விகள் எழும்புகிறது, அதற்கான பதிலும் தேவ சமூகத்தில் உண்டு. ஆனா வாங்கிட்டு ஓடிராத, வெயிட் பண்ணு, தரித்திரு, பேசிக்கொண்டிரு. அப்பொழுது உன்னை குறித்து அவருடைய இருதயத்தில் உள்ளதை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார், உறவாடி கொண்டிருக்கிற. நான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வைத்து சொல்லுகிறேன், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிற அனுபவம். நிரப்பப்படணும்னு விரும்புறவங்க அதை செய்வாங்க. எப்ப எங்கடா இங்கே ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, இங்கே 5 நாள், அடுத்து எங்க நடக்குது, இப்படி பார்த்து ஓட மாட்டாங்க. அவங்க நிரப்பப்படணும், எனக்கு நிரம்பிதான் ஆகணும். கழுதைக்கான ஆன்சர் கிடைச்சிட்டுல இவனுக்கு, இவன் ஓட வேண்டியது தானே சவுல். கழுதை கிடைச்சிட்டு தெரிஞ்சு ஓட வேண்டியது தானே, உட்காடுறான். அதுதான் பாருங்க 26-27 வசனங்களை வாசியுங்கள். அவர்கள் அதிகாலமே கிழக்கு விளக்குற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்டான். ஆயத்தப்படுறதுக்கான சிறந்த வழி என்ன? 25, மேல் வீட்டிலே சம்பாஷணை பண்ணி கொண்டிருப்பது. நாம் எப்படி ஆயத்தப்பட? தேவனோடு உறவாடி கொண்டிருப்பது, ஜெபித்து கொண்டிருப்பது. ஜெபத்தை நிறுத்தி விடாதே, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திரு. உனக்காக அவங்க ஜெபிப்பாங்க, எனக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிறேன், அங்க சொல்லியிருக்கிறேன், இங்க சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஜெபிக்காமல் இருந்து விடாதே.
நீ செழிப்பாய் மாறணும்னா நீ ஜெபிக்கணும். சாமுவேல் உனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முடியும். சவுலே நீ சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்க வேண்டும், நீ ஆயத்தப்பட வேண்டும். உடாரபா சந்தர லகடரா ரீமா ஹந்தா ரகடா லகதே. போன ஐந்து நாள் ஜபத்துல சிலர் பாருங்க, அஞ்சு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. நான் கூட அப்படி இருக்கல, ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அதுக்கப்புறம் சொன்னாங்க பாருங்க. ஒவ்வொருவரும் ஆயத்தப்படணும். சாமுவேல் ஆயத்தமா ஆல்ரெடி ரெடியா இருக்கிறான். சவுலுக்கு இது தெரியாது. சவுல் கழுதைக்காக மட்டும்தான் வந்தான். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான், தேவ சமூகத்தில் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்மை குறித்த இவ்வளவு பெரிய திட்டத்தை அவர் வச்சிருக்கிறாரு தெரியும். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டா? மீனிங்லெஸ்ஸா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியுமா? உனக்கு உன் லைஃப் மீனிங் ஃபுல்லா மாறணும்னா நீ தேவ சமூகத்தில் வந்து நில்லு. அப்பா சமூகத்தில் காத்துரு. உனக்கான வார்த்தைகள் வரும்போது, உனக்கான ரேமா வரும்போது புரிந்து கொள்வாய். இந்த பர்பஸ் இருந்ததுனாலதான் இந்த திரி அவர் இன்னும் அணைய விடவில்லை. எத்தனை முறை வழி மாறினா போன பிறகும் என்னை மீண்டும் அன்பின் கயிற்றால் கட்டி இழுக்க காரணம் என்ன தெரியுமா? என்னை குறித்த தேவ திட்டம் பெரிதாயிருக்கிறது. ஆயத்தப்பட்டான். 27 கடைசி, இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில்லண்டா. ஆயத்தப்படு, தரித்து நில். ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிற அனுபவம். தரித்து நில்னா காத்து, வெயிட் பண்ணு, ஓடிராத. வெயிட் பண்ணு, ஓடிராத. அஞ்சு நாள் பிரேயர் முடிஞ்சுதா, ஓடிராத. ஆமேன் போட்டது எல்லாரும் போறாங்கன்னா நீ போயிராத. மற்றவங்க போட்டு வேலைக்காரங்கள் எல்லாம் முன்னாடி போக சொல்லு. சவுலே, சவுலே, நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ நின்னுதாகணும். நீ தரித்து நின்னுதாகணும். பாருங்க, ரெண்டு ஆன்சர், ரெண்டு காரியம் கிடைக்குது. ஒன்று, காணாமல் போன கழுதை கிடைத்து விட்ட செய்தி கிடைக்கிறது. கழுதைகளை குறித்து கவலைப்படாதே, அவைகள் அகப்பட்டது. அப்ப பதில் கிடைச்சிட்டு, அடுத்து இவனுக்காக ஆயத்தம் பண்ண வைத்த அந்த பூமிக்குரிய நன்மை கிடைக்குது. நல்ல கவனமா கேட்கணும். அப்ப முதல்ல ஆன்சர் கிடைக்குது, ரெண்டாவது பூமிக்குரிய நன்மை கிடைக்கிறது. ரெண்டு காரியம் கிடைத்தது அவன் ஓடல. இன்னைக்கு அநேகர் இந்த ரெண்டு காரியத்துக்காக மட்டும்தான் வர்றது. ஒன்னு, என்னுடைய குழப்பத்துக்கு கேள்விக்கு பதில் வேணும். ஆறுதலான வார்த்தை, ஆமீன் பிரைஸ்ல, என்னை கர்த்தர் என்னோடு பேசினார், ஆமீன் போட்டு ஓடுறது. ரெண்டாவது பூமிக்குரிய காரியங்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, இவைகள் இதுவும் கிடைச்சதா, ஆமீன் போட்டு போறது. சாமியில் சொல்றாரு, இந்த ரெண்டும் வாங்கிட்டல, வெயிட் பண்ணு, தரித்து நல்லு. ஆமா, இது எல்லாவற்றை விட உன்னதமான ஒரு அனுபவம் இருக்கிறதுப்பா, மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்குப்பா. அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். இன்னைக்கு எதற்காக வருகிறோம்? எது வரைக்கும் தரித்திருக்கிறோம்? என் கடன் பாரம் மாறணும், அதுக்காக நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஓகே, கடன் பாரம் நீங்கிட்டு உடனே ஆமீன் போட்டுருவோமா? என் வியாதி நீங்கணும், அதற்காக நான் தரித்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு அடுத்த மேற்படிப்புக்கு ஒரு வாசல் திறக்கணும், அதற்காக தரித்திருக்கிறேன். திருமணத்துக்கு ஒரு வாசல் திறக்கணும், அதற்காக தரித்திருக்கிறேன். எனக்கு வாடகை வீட்டிலிருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும், அதற்காக தரித்திருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை வேணும், அதற்காக காத்திருக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், உபவாசிக்கிறேன். அது கிடைக்காது இல்ல, உனக்கு ஆயத்தம் பண்ணது உனக்கு தாமா கிடைக்கும். அது வரைக்கும் அதை ஒதுக்கி வச்சிருப்பார், மறைத்து வைத்திருப்பார். சாமுவேல் வேலைக்காரன் கொடுத்து, ஏய், நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் கை வச்சிருவாங்க, நீ ஒதுக்கி வை. வேலை வரும்போது உனக்கான நன்மை, மறைபொருள் உனக்கு வெளிப்படுத்தப்படும், உனக்கான ஆசீர்வாதங்கள். ஆனா அதோட ஓடிராத நீ. எவ்வளவுக்கு எவ்வளவு பூமிக்குரிய நன்மைகள் உனக்கு கிடைக்குதோ அதுக்கு விட மேல நீ மேல் வீட்டுல ஏறி போய் உட்காந்து பேச ஆரம்பி. இது அல்ல ஆண்டவரே, இதிலும் மேலானது, இதிலும் மேலானது. ராக்கா பா தானா ரா, தரித்தினில், தரித்தினில். ஆமென். சவுலே, நீ தரித்தினில். அவன் தரித்து நின்ற போது, 10:1 வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொன்னார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. பரலோக தகப்பன் உங்களை முத்தம் செய்வதை ஃபீல் பண்ணணும்னு விரும்புறீங்களா? அபிஷேகத்தை கேளுங்க. பரலோக தேவன் என்ன கிஸ் பண்ணணும், அவர் என்னை முத்தமிடணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? ஏசப்பா என்ன முத்தமிடணும்னு ஆசைப்படுறீங்களா? அபிஷேகத்தை கேட்டு வாங்கு. உலக முத்தங்களுக்காய் ஓடுகிறாயா? பரலோக தகப்பன் முத்தமிட விரும்புகிறார், பரலோக தகப்பன் முத்தமிட விரும்புகிறார்.
ஆரா பாபா நல்ல கவனிங்க உன் கேள்விகளுக்கான பதிலை வாங்க வரும்போது உனக்கு இந்த முத்தம் கிடைக்காது உலக காரியங்களுக்காய் வருகிறவனுக்கு இந்த முத்தம் கிடைக்காது ஆமென் அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறவனுக்கு ஓ அபிஷேகத்துக்காய் தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறவனுக்கு பரலோக முத்தம் கிடைக்கிறது எத்தனை பேர் விரும்புறீங்க அப்பா உந்தன் வாயின் முத்தங்களா ஹே மகரபா சதனலரியதர உந்தன் வாயின் முத்தங்கள் என்னை முத்தமிடுபவர் எஸ் உந்தன் வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவர் ஓ திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவர் என்னவரே என் ஆத்மநேசரே என்னவரே என்னை பிரியமே ரூபவதியே என்று அழைப்பவரே அவே அவே தரித்து நிலப்பா பரலோக முத்த பரலோக அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு அநேக வார்த்தைகள் நேரம் அதிகம் போகிறது அநேக வார்த்தைகளை சொல்லி சொல்லுகிறார் ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் 1 சாமுவேல் 10:6 அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் வார்த்தைகளை சொல்லி கன்ஃபர்மேஷனை கொடுத்து அனுப்புகிறார் போகும்போது நடந்தது போலவே காரியங்கள் நடக்கும் அவன் சாமுவேல் இடத்திலிருந்து திரும்பின போது இனி நான் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் 9 வசனத்தை வாசியுங்கள் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் போகும்போது கழுதை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் தேவ சமூகத்திலிருந்து திரும்பின போது அபிஷேகத்துல நிரம்பணுங்கிற விருப்பம் வேற இருதயம் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் முதல்ல அபிஷேகத்தை தர மாட்டார் முதல்ல அது பெற்றுக்கொள்ளுகிற நல்ல இருதயத்தை தருவார் வேற இருதயம் கிரியேட்டிங் மீ எ கிளீன் ஹார்ட் வேற இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது வேற இருதயத்தை கொடுத்தார் அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே glory mahantara வாக்குத்தத்தங்களை அடையாளங்களினால் உறுதிப்படுத்துகிறவர் அப்படினா ஏன் இந்த வனாந்தரம் மாறல காரணம் நீதான் ஏன் இந்த சூழ்நிலை மாறல காரணம் நீதான் எத்தனை காலம் கர்த்தரிடத்துல ஏன் கேட்டுட்டு இருக்கிற ஆண்டவரை பார்த்து கேளு எனக்கு வேற இருதயத்தை தருவீராக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற அபிஷேகத்தை சுமக்கிற இருதயத்தை எனக்கு தருவீராக முதல்ல பாத்திரம் வேணுங்க அப்புறம்தான் அதுல நிரப்பப்படும் ஊற்றப்படும் நான் வாஞ்சிக்கிறேன் சொல்லி எங்கப்பா ஊற்றுறதுக்கு ஏற்கனவே கழுதை காணுங்கிற புலம்புலம் கவலையும் குழப்பங்களும் சந்தேகங்களும் கரைகளும் நிறைந்த இந்த இருதயத்துல இதை போய் ஊட்ட சொல்றியப்பா நீ நில்லு நீ தரித்து நில்லு நீ ஆயத்தப்படு சவுலே நீ ஜபத்துல வேண்டுதலும் தரித்து இருக்கும் போது ஓ ரிகாபா அந்த அரகடா உனக்கு வேற இருதயம் கொடுக்கப்படும் போது உன் கண்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் காணும் எல்லா அடையாளங்களையும் காணும் இதோ வனாந்திரம் மாற்றப்பட போகிறது இந்த வாழ்க்கையில மாற்றம் உண்டாக போகிறது இதோ நான் சுதந்திரிக்கும் வேலை இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ ஓ அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல்
அபிஷேகத்தை வல்லமை அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தை நல்ல கவனிங்க, 11வது வசனம். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் உன்னத ஆவி ஊற்றப்படும் முன்னே என்னை பார்த்தவர்கள் உண்டு, என்னை அறிந்தவர்கள் உண்டு. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது வனாந்திரம், இவன் எப்படி வாழ போறான்னு தெரியாது. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்க தரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்ட போது, ஹே இவனா, இவனுக்கு என்ன நடந்துச்சுப்பா, இவனுக்கு என்ன வந்துட்டு, இவன் தீர்க்க தரிசிகளில் ஒருவனா, இவன் வனாந்திரம் அல்லவா, இவன் ஒருவரும் சேர விரும்பாதவன் அல்லவா, இவன் வேஸ்ட் அல்லவா, இவன் குப்பை அல்லவா, இவன் வறட்சி அல்லவா, இவன் போற இடமெல்லாம் தரித்திரம் அல்லவா, இவனா, இவன் எப்பொழுது செழிப்பான வயல்வெளியாய் மாறினார், இவன் எப்பொழுது மற்றவர்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினார். எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் இந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் எப்பொழுது? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க, எத்தனை பேர் நாடுறீங்க, எத்தனை பேர் ஏங்குறீங்க? எனக்கு வனாந்திரத்தை கொடுத்து, வனாந்திரத்தை கொடுத்துட்டீங்களே புலம்பாதீங்க. இந்த வனாந்திரத்தை மாற்ற ஆமே சொல்யூஷன் சொல்லிட்டார் ஆவியானவர். சொல்யூஷன் அதாவது ஆன்சர் தெரியாம எக்ஸாமுக்கு முழிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? சிலர் ஆன்சர் தெரிந்தும் எழுதாம இருக்கிறாங்க தெரியுமா? இது என்ன சொல்றதுக்கு? இந்த வனாந்தரம் மாறுறதுக்கான ஆன்சரை கர்த்தருடைய ஆவியானவர் கிளியரா பேசிட்டார். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிறோமா ஆண்டவரே? இந்த சவுலை மாற்றினது போல எனக்குள்ள வேற இருதயத்தை கொடுத்து உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே.